புரியுதுமா. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கடத்த நகரணும்னு பார்க்குறேன். ஐயா பாவாணர் அவர்கள் தமிழர் மதம்னு ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறாங்க. அதில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே இன்றைக்கும் கூட விவாத பொருளாக இருக்குது. உங்களை போன்ற ஆண்டவர்கள்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வரீங்க. அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வேள்விகள் எதிர்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா தமிழர்கள் திருக்குறளை தான் வந்து முதன்மையான ஒரு நூலை ஏற்றுக்கிறாங்க. அப்படி திருக்குறள் வேள்விகளையும் வேதங்களையும் மறுக்கக்கூட நூலாக இருந்தாலுமே கூட தமிழ் அரசர்கள் தமிழ் பேரரசர்கள் எல்லாம் வேள்விகள் வச்சிருக்கிறாங்களே, வேள்விகள் சமைச்சுதான் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட பற்றாளர்கள் எல்லாருமே தமிழ் அரசர்கள் எல்லாம் ஆரிய அடிவருடிகளாக இருந்ததை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இன்றைய தமிழ் சைவ பெரியவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல, கருத்தை ஏற்கிறனா மறுக்கிறனாங்கிறது என்னுடைய சிற்றறிவு கேட்டிய விளக்கத்துக்கு பிறகு நீங்களே தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா சொல்லுங்க. எந்த இடத்துலயும் எந்த காலகட்டத்திலையும் ஆட்சியாளர்கள் யாரோ அவர்களை வளைப்பது முதல் வேலை ஆரியர்களுக்கு. அப்போ அரசர்கள் எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பார்கள். வெள்ளை தோலை பார்த்த உடன் வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பாங்களா? இன்றைக்கு இந்த தி இந்து தமிழ் பத்திரிகையில அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, கட்டுரை இல்ல ஒரு சிறு தகவல், இந்த இந்தியர்களுக்கு இருக்கின்ற வெள்ளைத்தோல் பித்தை பார்த்தீர்களா அப்படின்னு. இப்ப அமெரிக்காவில வந்து நிறவெறி இருக்குங்கிறோம் நம்ம. ஆமா, அமெரிக்காவில மட்டும்தான் இருக்கா? அமெரிக்கால அதிகமா இருக்கலாமா? ஓ, சரியா சொன்னீங்க. தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அது. நிறவெறி தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. நிறவெறி இல்ல, அது ஒரு பித்து, ஒரு பைத்தியம். சிவப்பா இருக்குதுடா, சிவப்பா அழகா இருக்கான். இருந்துட்டா போதும். இலங்கையில விஜயன் எப்படி ஆட்சி பொறுப்பேற்றான், அங்கே வாழ்ந்த தமிழர்கள் அவனுடைய நிறத்தையும் உயரத்தையும் அழகையும் பார்த்து ஆட்சி பீடத்தை விட்டு கொடுத்தார்கள். இலங்கை தமிழர்கள் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம அரசர்களும் அவங்க வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 6 அடி 6 அடி உயரத்தில் செவப்பா வந்து நின்று ஏதோ ஒன்று சொல்லி, தெரியாத பாஷையில் ஒன்று சொல்லி கையை காலை அப்படி காட்டினா என்னவோ தெரியல, தேவதூதன் தான் வந்திருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிற காலகட்டம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தது. அப்போ அரசர்கள் அதற்காக அவர்களெல்லாம் அடிவருடின்னு சொல்லக்கூடாது, அவர்களுடைய மன வளர்ச்சி அப்படி இருந்தது. நம்பிடுறாங்க, பார்த்தோம் நம்பிடுறாங்க. என்ன இவனுக்கு இப்ப நீங்க இந்த கா அப்பாத்துறை அவர்கள் ஒரு தென்னாட்டு போர்க்குளங்கள் நூல் அப்படி நூல் எழுதினார்ல, அதுல ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, இந்த லெமுரியாவில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்தது எழுதியிருக்காங்க, ஒரு வீட்டில் கூட படைக்கலம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. படைக்கலம்னா போருக்கு செல்வதற்கான தேவையான போர்க்கருவிகள். அப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அதுபோல பிறர் விஷயத்தில் தமிழ அரசர்கள் இருந்திருக்காங்க. அதாவது வர்றாங்கல்ல யவனர்களாகட்டும் ரோமபுரி ரோமர்களாகட்டும் கிரேக்கர்களாகட்டும், அப்படி வருபவர்களையெல்லாம் அவர்கள் வந்து இருகரம் நீட்டி வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிற அந்த இயல்பு அவர்களுக்கு. அந்த நிலையில் இவர்கள் வந்து உள்ளே உன்னுடைய நாட்டை காப்பாற்றக்கூடிய கடமை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கார், அதுக்காக நான் வந்திருக்கேன், உனக்கு ஆபத்து அங்கேருந்து வரப்போகுது இங்கேருந்து வரப்போகுது ஏதோ ஒன்று, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்னு அக்னிஹோத்ரம் ராமானுஜ ஐயங்கார் எழுதியிருக்கிற ஒரு நூலை அதை படித்து பாருங்கள். நிச்சயமா, நம்ம சொன்னால் நம்மக்கிட்ட கமெண்ட் போடுறாங்க, சண்டைக்கு வர்றாங்க, அவர் எழுதிட்டு போயிருக்காரு, அதை படித்து தான் நான் பேசுகிறேன். நானா ஒன்றும் பேசுறதில்ல, நான் என்ன இப்போ 5000 வருஷமா உட்காந்து இருக்கிறேன் இங்க, எனக்கு எப்படியா தெரியும்? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்கள் நூல் எழுதுனா அதை வச்சு தானே பேசணும், பேச முடியும். அவரே எழுதியிருக்காரு எல்லாமே, எப்படி வந்தார்கள், எப்படி எப்படி அரசர்களை வளைத்தார்கள், எப்படி எப்படி நாட்டில் புகுந்தார்கள், கோயில்களை எப்படி ஆக்கிரமித்தார்கள், அங்கே பூசை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் வெளியே எப்படி அனுப்பின, திருப்பதியில் வந்து காளியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவனை கீழே இறக்கி நீ மொட்டை அடிச்சுட்டு அந்த காசை வாங்கிக்க, நான் இங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நான் ஒன்றும் எனக்கு எனக்கு மதம் எங்கேயோ போகுதுனாலும் அவர் எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்கார். புரியுதுங்களா?
அந்த மாதிரி இந்த அரசர்களை எல்லாம் அவர்கள் தான் கைவசப்படுத்தி வைத்திருந்தார்கள். அருள்மொழி சோழனுக்கு எப்படி வர்மனுங்கிற பேரு அவங்க அப்பா சுந்தர சோழனுக்கு தெரியாத எப்படி வைப்பாரு? இப்போ வர்மனுங்கிறது புகுத்தப்பட்ட பேரு தான். அப்படிதான் எல்லாமே அப்படிதான் ஐயா. அப்போ வந்து ஜோதிடர் கூப்பிட்டு கேட்பாங்க, ஆ உன் பிள்ளை சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான், மூன்று உலகத்தையும் ஆளுவான், இந்த மாதிரி பேரை வையாது. அப்படிதான் எல்லாமே. என் பிள்ளை பேரு அருள்மொழி ராஜராஜ சோழன், என் பேரன் பேரு புகழ்ச்சோழன். 63 நாயன்மார்களில் ஒருவர் புகழ்ச்சோழன் இருந்தார், அவருடைய பேரை என் பேரனுக்கு வச்சுருக்கேன். புரியுதா? அது மாதிரி நமக்கே வந்து விவரங்கள் தெரியல. ராஜராஜனுங்கிறதே தமிழ் சொல் இல்லையே. நிச்சயமா. மன்னர் மன்னன், அரசனுக்கு அரசன், அரசனுக்கு அரசன் ஒரு பேரை நீட்டி வைக்க முடியாதுல்ல. மன்னர் மன்னன், மன்னர் மன்னன். அது மாதிரி நம்ம மன்னர்கள் வந்து ரொம்ப ஒரு இலகிய மனம் படைத்தவர்களாகவும், மெல்லியல் உணர்வுகளுக்கு ஒரு ஆட்பட்டவர்களாகவும். ஆனால் அந்த வார்த்தை வந்து சரியான பிரயோகமாமா? ஒரு ஆரிய சார்புடையவர்களாக, ஆரிய அடிவருடிகளாக இருந்தாங்க அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க தான் சொல்றீங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுதான்ப்பா, அதுதான் என்னன்னா அவர்களுக்கு வந்து அந்த சூதுவாது தெரியாம அவங்க ஆட்பட்டு இருந்திருக்காங்களே தவிர, அப்போ கூட நீங்க கேக்குறது வந்து பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதியை பற்றி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். வேள்வி அவர் தான் முதல்ல செய்திருக்காங்க. அது எப்போ செய்திருக்காரு அப்படின்னா 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ் வேள்வி செய்திருக்கார். நீங்க நினைக்கிறத போற வள்ளுவர் சொன்னதை போல அவிசியம் சொரிந்து உண்ண அந்த முறையில செய்யல, தமிழ் முறைப்படி செய்திருக்கார். அதுல புறநானூற்றுல ஆதாரம் இருக்கிறது. நற்பணுவல் நாள் வேதத்து அருஞ்சிர்த்தி பெருங்கண்ணுரை நெய்மலி ஆவுதி பொங்க பன்மான் வீயாய் சிறப்பின் வேள்வி முற்றி யூபம் நட்ட வியன்களம் பல கொல். அதாவது இவங்க இந்த குதிரை பசு எல்லாத்தையும் இந்த வேள்வியில போடுவாங்கன்னு தான், அதை வந்து அதைத்தான் வள்ளுவர் மறுத்திருக்கார், கூடாதுன்னு இருக்கார். புத்தர் அதைத்தான் மறுத்தார், கூடாதுன்னார். நம்ம இவர் மகாவீரர் தான் மறுத்தார், கூடாதுன்னார். இவங்க வந்து பொங்கல் வச்சிருக்காங்க. யாரு? பல்யாக சாலை முதுகுடுமை பெருவெழுதி எல்லாம் வேள்வி செய்து சர்க்கரை பொங்கல் வச்சுதான் பண்ணிருக்கிறார். புரியுதா? தமிழ் வழிபாடு தான் சொல்ல வரீங்க. தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடு. இப்பவும் 27ஆம் தேதி சுந்தரர் விழா இருக்கு என்னுடைய தமிழ்ச்சேவ பெருமான் திருக்கோயில்ல. வேள்வி செய்வோம். எலுமிச்சம்பழம், சர்க்கரை பொங்கல் இவைகளைத்தான் அந்த வேள்வியில போடும் கொடுப்பீங்க. அதே போல இன்னொரு கருத்து, பல பேருக்கு பல நெருடலா இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் வந்து வேள்வி செய்கிறத மறுத்து எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எல்லாம். அவரும் இதே வேள்வி தான் செய்தார். எது? உயிர்களை பலி கொடுத்து வேள்வி செய்யலை. ஒரு காலம் அதற்கு அவர் இணங்க மாட்டார். உயிர் பலிங்கிறதுக்கு ஒரு காலம் அவர் இணங்க மாட்டார். இன்னும் ஒரு கூடுதல் செய்தி, அவர் வந்து ஆரிய பிராமணர். ஆரிய பிராமணர்ல பல பிரிவுகள், அதுல கௌணியர் கோத்திரம்ங்கிறது அவருடையது. ஆரியர்களும் ரொம்ப, புரியுதா? அது மாதிரி அப்படியாப்பட்டவர் ரொம்ப பெரிய சாதனைகள் செய்திருக்கார். 16 ஆண்டு காலம்தான் அவர் வாழ்ந்தது. பெரிய புரட்சிகள்லாம் செய்திருக்கார். தமிழில தான் தனக்கு பூநூல் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி துஞ்சலும் துஞ்சல் இல்லாதங்கிற பாடலை எடுத்து கொடுத்து அதை பாடி எனக்கு பூணூல் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு 5 வயசு குழந்தை. புரியுது. அது மட்டுமல்ல, இந்த ஜாதி பேதம் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டியிருக்கார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒரு இசைஞர் இருந்தார், அவர் கூட இவர் கூடவே அவரை வச்சிருந்தார். இவர் பாடல்களுக்கெல்லாம் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. அவருடைய மனைவி மதங்க சூளாமணி, அந்த அம்மா பெரிய பாடகி, அவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க.